சாப்பிடலாம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஓரின சேர்க்கை குற்றம் அல்ல அப்படின்றது தான். அது என்னென்னா 377 ஐபிசி இந்திய உச்ச நீதிமன்றத்தால் 6/9/2018 அன்னைக்கு வந்துட்டு ஓரின சேர்க்கை குற்றம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓரின சேர்க்கைன்னா என்னென்னா ஆண் ஆணுடன் அல்லது ஒரு பெண் பெண்ணுடன் மற்றும் இவர்கள் யாரோ விலங்குகளுடன் உடலுறவு கொள்வது குற்றம் அல்ல அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 377 வந்து 1860 ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டது. அது ஆங்கிலேயர்களோட மதமான கிறிஸ்தவ மதத்தில் அது குற்றம்னு சொல்லியிருக்குதுன்னு சொல்லி அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 1960 இங்கிலாந்துலேயே வந்து அந்த சட்டப்பிரிவை நீக்கிட்டாங்க. 2014 இங்கிலாந்தில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செஞ்சுக்கலாம்னு சட்டம் வந்துருச்சு. ஆனால் இந்தியாவில் இவ்வளோ நாள் வந்து அது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து 377 ஐபிசி ஓரின சேர்க்கை குற்றம் அல்லன்றது நவ்தேஸ் சிங் ஜோகர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் இது பிறப்பாலும் மரபணு மாற்றத்தாலும் வருவது, அதனால் அது குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பாலும் மரபணு மாற்றத்தாலும் வர்றதில்லை, இந்த ஓரினச்சேர்க்கை வந்து அவங்க காலப்போக்கில் அவங்க பழகிற பழக்கத்தை வச்சு அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதன் அடிப்படையில் வர்றது அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அந்த ஓரினச்சேர்க்கை தவறு என்ற 377 ஐபிசியை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி ஸ்டட் டவுன் பண்ணியிருக்குது. அதாவது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, மனித சமத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை ரத்து செஞ்சிருக்காங்க.